हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल इंडियन किचन दाबा। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக் பார்க்க போறோம், ஓட்ஸ் வெஜிடபிள் பால்ஸ். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தறலாம். ஓட்ஸ் 1 கப், வெங்காயம் 1, கேரட் 1/2 கப், முட்டைக்கோஸ் 1/2 கப், பச்சை மிளகாய் 1, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி துருவியது. இனி இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல எல்லாத்தையும் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிரலாம். ஓட்ஸ் 1 கப், முட்டைக்கோஸ் 1/2 கப், கேரட் 1/2 கப், வெங்காயம் 1, இஞ்சி துருவியது, பச்சை மிளகாய் 1, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். கருவேப்பிலையை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிரலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக். குழந்தைகள் எல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பாட்டல வெச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமான ஃப்ரை பண்ணி எடுக்க வராது. நீங்க கை வச்சி நல்லா mix பண்ணிருங்க. ஒரு 5 நிமிஷம் இத அப்படியே வெச்சிரலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இந்த டைம்ல இத நம்ம உருண்டை பிடிச்சு வெச்சிரலாம். சின்ன சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இனி இத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். அதுக்கு பானை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு இத நம்ம பொரிச்சு எடுத்து எடுத்துறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிக்கோங்க. ஏனா இது சீக்கிரமாவே நல்ல மெரூன் கலர்ல வர ஆரம்பிச்சிரும். ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுனா அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு கோல்டன் கலர்ல வந்தேனே இத நம்ம எடுத்துறலாம். நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அப்போ மாத்தி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக், ஹெல்தியானதும் கூட. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.